பார்த்த நேர்களே, நாம் இப்போ குருப்பெயர்ச்சியில் மிதுன ராசியில் மிருகசியிடம் 3-4 பாதங்கள் கொண்ட மிருகராசி மிருகசியிடம் பார்க்குறோம். அன்பினால் அகிலத்தை ஆளுதல், இவர்கள் ரொம்ப அன்பானவர்கள். இதன் மூலம் இந்த உலகத்தை ஆளும் திறமை உண்டவர்கள். அது இப்போது ஜொலிக்கும். அசுபத்தி சனினால் கஷ்டப்பட்டு இருந்த அவர்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபு. இது வந்து நட்சத்திர ரீதியாக செவ்வாயும் ராசி ரீதியாக புதனும் இருக்கு. செவ்வாயும் புதனும், இந்த புதன் செவ்வாய் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி எரர் வரும், கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும். எழுத்துக்கள், டாக்குமெண்ட்டு, பத்திரம் போட்டால் சர்வே நம்பரை தப்பாக எழுதுறது, இல்லைன்னா கம்யூனிகேஷன் எரர். நாம் ஒன்று சொல்லுவோம், ஃபோனில் அவன் வேறு மாதிரி புரிஞ்சுருப்பான், அல்லது ஃபோனில் மெசேஜ் தேவையில்லாமல் வந்து விடுறது, இல்லைன்னா ஃபோனில் யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி தொல்லைகள் வருவது. இந்த கம்யூனிகேஷன் எரர் அதிகமாக வரும். அடுத்து செவ்வாய் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கணக்கு வழக்கில் கவனம் இருக்கணும். சொல்றது எழுதுறது எழுதுறது எழுத்துப்பூர்வமாக பண்ணுவது நன்று. வாய் சொல்லில் நம்பினேன், அவர் கொடுப்பாருன்னு நினச்சேன், அவர் மேலே நம்பிக்கை, அது ஆகாது. எதனால ரிட்டர்னாக வச்சுக்கோங்க. அட்வான்ஸ்னால் இவ்வளோ பேசியிருக்கோம், இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, இன்னும் இவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்படி விவரமாக எழுத்துப்பூர்வமாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனம் செலுத்துங்க, இல்லைன்னா அது எரராக மாறும். நிதி தான தர்மங்கள் செலவு கொஞ்சம் கூடும். கவுசை ரிப்பேர் பண்ணுறது, ரீமாடல் பண்ணுவது, ஃபேஸ்லிஃப்டிங் பண்ணுவது உகந்த காலம். புதிய வீடுகள் கட்டும் காலம். கடன் தொல்லை சிரமங்கள் குறையும். குடும்பம் சுப செலவு அதிகமாகும். பிள்ளைகள் மூலம் பிள்ளைகளோட திருமணங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. உறவுகள் நன்றாக இருக்கும். உயில் எழுத வேண்டிய காலம்னா இது செய்யலாம். சில பேருக்கு உயில் எழுதணும்னு இருக்கும், அதற்குரிய பெட்டர் நல்ல காலம் இது, உயில் எழுதலாம். பாகப்பிரிவினையில் சுமூத்தாக முடியும், பிரச்சனைகள் வராது. கல்வி நல்லா கடினமாக படிக்கலாம். மேத்ஸ், லாங்குவேஜ், சயின்ஸ், இதில் சயின்ஸில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மேத்ஸ் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காலம். மகளிர் அல்லது பெண்ணிர் சுப நிகழ்ச்சி நடக்கும். யாரையும் தேவையில்லாமல் நம்பி கெடுவது இவர்களுடைய பழக்கம். தேவையில்லாமல் யாரையும் ஆராயாமல் நம்பி கஷ்டத்துக்குள்ளாகாதீர்கள். ஹெல்த்து நரம்பியல் பிரச்சனை, தோல் பிரச்சனை வரும், மூட்டு வலி தோல் வலி வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், கருப்பு பேச்சஸ் அங்கங்கே ஏற்படும், தோல் வாடை அடிக்க ஆரம்பிக்கலாம், அல்லது ஜெக்சிமா போன்ற தோல் நோய்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நரம்பு பிரச்சனை வரும், கைகால ஆடுதல், ஆண்களாக இருந்தால் விந்து குறைபாடு ஏற்படுதல், இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் டிரான்ஸ்ஃபர் இருக்கும், கொஞ்சம் தற்காலிகமாவது டிரான்ஸ்ஃபர் இருக்கும். கவர்மெண்ட்டில் லா, எஜுகேஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெகுமதி, ரெக்கக்னிஷன், அங்கீகாரம், புகழ், இதெல்லாம் கிடைப்பதற்குரிய காலம். ஃபாரின் ட்ரிப்ஸ், அயல்நாட்டுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு போக வேண்டிய காலம். பரிகாரம் வியாழக்கிழமை கரடன் பற்றியான ஸ்லோகங்களை படிக்கலாம். கரடாழ்வார் தரிசனம் வியாழக்கிழமை பெருமாள் கோயிலில் மிகவும் நன்றி. எனது நம்பர் 999-4577-500. ஆலோசனைக்கு என் அணுகலாம். மருத்துவம் சோதிடம் நான் தொழில் ரீதியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே யாரும் என்னை அணுகலாம். சோதனம் கற்க வேண்டும் நினைப்பவர்களும் கற்கலாம். மறக்காமல் ஆனந்த வாழ்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.